வந்து நம்ம ஈட்டிங் சேலஞ்ச் தான் பண்ண போறோம். அதுக்கு வந்து எனக்கு சனிக்கிழமை நாள் சைவம் செல்வா, அதனால சைவம் தான் இன்னைக்கு நம்ம சமைச்சிருக்கோம். சாம்பார் வச்சிருக்கோம், அதுக்கு இத்தனை வகை தொட்டிகள்லாம் இங்க இருக்கு. அப்பளம், சோத்து வத்தல், அப்புறமேட்டு அரிசி வடகம், அப்புறம் ரவுண்ட் அப்பளம், இந்த அப்பளம் சாம்பார். ரெடியா? எல்லாருக்குமே சாப்பாடு ஒரே அளவு வச்சாச்சு, ஒரு கப் தான். ஏன்னா எல்லாம் கொஞ்சம் தீனிலாம் பண்ணலாம் சாப்பிட்டுச்சுங்க. சரி அப்படின்ட்டு இன்னைக்கு சாப்பாடு ஆளுக்கு ஒவ்வொரு கப் வச்சிருக்கோம், ரெடியா இருக்கு. ரியா ஃபர்ஸ்ட் சாப்பிடுறியா? ஜெயிச்சிருவியா நீ? யாரேஷ், நீ ஜெயிச்சிருவியாடா? நீ நானும் ஒரு டீம், அவங்க ரெண்டு பேரும் ஒரு டீம். ஓகே ஓகே. குழம்பு சாம்பார் ஊத்திடுற எல்லாத்துக்கும். அவளுக்கு வேணும்னா ஊத்து. பிள்ளைங்களுக்கு ஓரமா ஊத்து. கொஞ்சமா ஊத்துறேன், அப்புறம் சாப்பிட முடியாது. உனக்கு பாப்பாவுக்கு வந்து பிளாக்கொட்டை, கத்தரிக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். சரி ஓகே, நம்ம போட்டிய ஆரம்பிச்சிருவோம். ஓகே, இப்ப சூடு பயங்கரமா இருக்கு, கொதிக்க கொதிக்க இருக்கு. யாரும் சாப்பிடும், யாரும் சாப்பிட முடியாது. குழம்பு ஊத்திக்கலாம். சுட சுட சாப்பாடு, சுட சுட சாம்பாரு, சுட சுட எல்லாமே இருக்கு. சிக்கன் சாப்பிடுவோம் பாப்பா, அப்பா கொடுத்துருவேன். அடி வயிற்று வந்து புக வரும். யார் ஜெயிப்பா பாப்பா? நாளைக்கெல்லாம் வெளியில ஈட்டிங் சேலஞ்ச் வச்சிடலாம். என்ன சார்? நாளைக்கு வெளியில உட்காந்து சாப்பிடுவோம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல. கொஞ்சம் சாப்பிடுறது வயிறு ஃபுல்லா ஆயிருச்சு. அப்படியே நல்ல சாப்பாடு இருக்கு, அரிசி நைஸா இருக்கு. நான் வந்து கொஞ்சம் குறைவா வளைஞ்சிருக்கேன், எப்பயும் வடிக்கிறத விட இன்னைக்கு கொஞ்சம். ஏன்னா இது இல்ல, பாப்பா எல்லாம் தம்பி எல்லாம் சாப்பிடணும், அது இல்லாத நாங்களும் முழுங்கணும் இல்ல, அதுக்காக கொஞ்சம் குறைவா வச்சிருக்கேன்.
கத்தரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, புலாக்கொட்டை, மத்தன் சாம்பாருக்கு அப்பளத்துக்கு தான் காம்பினேஷன் நல்லா இருக்கு. சாம்பார் சிக்கன் மட்டனா இருந்தா உள்ள இறங்கிறது சாம்பார் நல்லா எல்லாருக்கும் இன்னைக்கு செல்வா நாளைக்கு.